உன்னுடைய குதிரத்தினை சத்தியமாக அதை கொண்டு கேட்கிறோம். என்ன ஆச்சரியம், இந்த கபரை பிரகாசமாக்கித்தாயே, லக்கது மலைத்த இந்த கபரனி பிரகாசத்தை கொண்டு பூர்த்தியாக்கி விட்ட என்ன காரணம்? அப்ப மலக்குமார பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஒன்றும் இல்ல, இவன் புல்ல இவன் மௌத்தாகும் பொழுது இவன் மனைவி ஒரு கற்பனையாக இருந்தா ஒரு புள்ளைய பெற்றெடுத்தா, இன்றைக்குத்தான் இந்த புள்ள இந்த புள்ளிட கொச்ச நாட்கால வளைவான நாட்கால என் பேரை சொல்லுது, என் பேரை ஒத்தனுடைய புள்ள சொன்னதுக்கு பிறகு அவன் அதாவது செய்ய எனக்கு விருத்தமாக இருக்குது. இது தொழில்கல்ல புல்ல, அல்லா பிஸ்மில்லா மாஷா அல்லா லா இலாஹ இல்லல்லாஹ் புள்ள சொல்லு, இந்த ஒரு வார்த்தை அல்லா கபர பிரகாசமாக்கித்தான். பஹ்ருல் முஹீத்ல தஃப்ஸீர் கபீர்ல இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. எனவே வாழ்க்கையை ஞாபகத்துக்கோங்க, சாலிஹான புள்ளைகள் குழந்தைகளுக்கு எழுதி குடும்ப ஜனாசாவுடைய நான் மௌத்தானா மகனே என்ற ஜனாசால வந்து இந்த துவா ஓதுவாப்பா, அல்லாஹும்ம அஃபிர் லி அபி, அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வவஸ்ஸிஹ் முத்ஹலஹு வஜ்அல் லஹு தாரன் கைரன் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரன் மின் அஹ்லிஹி. இந்த துஆவை யார் ஓதின் வேலை இல்ல, இந்த துஆவை யார் ஓதினால் நன்மை கிடைக்கும், எனக்கு பாக்கியம் கிடைக்கும், ஆனா ஏண்ட புள்ள ஓதினா சந்தேகம் இல்ல எனக்கு பாக்கியமே தான். இந்த புள்ள வந்து ஓதணும், எப்படிக்கு நாப்பக்கு முன்னால வந்து புள்ள ஓதிதான், வாப்பக்கு முன்னால வாப்பவ ஜனாதா வச்சிருக்குது, சந்தோக்கலைக்குது வாப்பா, எல்லாரும் வந்திருக்கிறாங்க, மக்கள் கூடிக்கிறாங்க, மகன் முன்னால வந்தாரு, அல்லாஹு அக்பர் ஒரு தக்பீர், அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அது ஏண்ட பேரை சொல்லக்கூடிய ஒருவனை வச்சுட்டாவாராய், ஏண்ட பேரை சொல்லக்கூடிய ஒருவனை வச்சுட்டாவாராய், அல்லாஹ் ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான். எனவே தான் சொல்லப்பட்டிருக்குது, குழந்தைகளை இந்த அமைப்புல வளருங்கோ, அதில் இன்னும் ஒன்றையும் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, ஹதீஸ்ல வந்திருக்குது, இப்னு மாஜா உள்ள ஹதீஸ் இருக்குது, இது ஜாதுல் மா அதாவது ஜாதுல் மாத் என்ற கிதாபுல இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் இந்த ஹதீஸ் ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை கியாமத்துடைய நாளையில எல்லா அமலும் முடிஞ்சிடும், எல்லாரும் முடிச்சு அமல் நிறுத்தப்பட்டு ஹவுலுல் கௌதர்ல தண்ணி குடிச்சு எல்லாம் முடிஞ்சப்ப கடைசியாக சுவர்க்கம் போறது மட்டும்தான் பாக்கி. وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا சுவர்க்கத்தின் பக்கமாக போய் கொண்டிருப்போம் நாங்க எல்லாரும் போவோம் இன்ஷா அல்லாஹ். சுவர்க்கத்தின் பக்கமாக போகக்குள்ள சுவர்க்கத்துடைய கதவு மூடப்பட்டிருக்கும். ஏன் இன்னும் வரல, சாவியான கையில முஹம்மது ரசூலுல்லா தான் சாவி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் சாவி, அவங்க இன்னும் வரல. ஏன் காரணம் என்று அவங்க சொல்லுவாங்க, இந்த உம்மத்துடைய கடைசி மனிதனுடைய அமல் நிறுத்து முடியும் வரைக்கும் அந்த பேலன்ஸ் கம்பியை பார்க்கிறதிலிருந்து என் பார்வை அகற்ற மாட்டேன், அங்கே பார்த்துக்கொண்டு நிற்பேன். உம்மத்துடைய கடைசி மனிதன் அமல் நிறுத்தப்பட்டு விளக்கம் சொல்லாது அமல் நிறுத்தப்பட்டு வலது கையில இடது கையில செயலீடு கொடுக்கப்பட்ட எப்படி இருக்கும்? எங்களை மொண்டஸ்ரீல படிக்கிற புள்ள, எல்கேஜியில படிக்கிற புள்ள கான்சர்ட்ல போயிட்டு பாஸ் ஆகி என்ன செய்து ஒரு கிஃப்ட் எடுத்துக்கொண்டு வருகிறது, 50 ரூபாய் பொறுமதி இல்லாத கிஃப்ட், இவ்வளவு சந்தோஷம் புள்ளைக்கு. பாப்பாட்ட காட்டுது, உம்மாட்ட காட்டுது, இல்லத்தை காட்டுது. அல்லாஹ் சொல்றான், நாளை கொண்ட வரது கையில நான் கிதாபத் தருவேன், நீ கொண்டைத்து மக்கள்கிட்ட காட்டுவாய். கூட்டத்திலும் சேர்த்து வைப்பானா? எல்லாரும் போவாங்க சுவர்க்கத்தின் பக்கமாக, ஆதம் அலை இஸ்லாம் தொடக்கம் ஈசா அலை இஸ்லாம் வரைக்கும் எல்லாரும் நிப்பாங்க, போலி நிப்பாங்க, யாருமே துறக்க மாட்டாங்க.
கடைசியாக பேச சல்லல்லாஹு சொல்லம் கதவை தட்டுவாங்க, போறாங்க சுவர்க்கத்தின் பக்கமாக. அன்பான தாய்மார்களே, உங்களுடைய கண்ணியம் என்ன கண்ணியம், உங்களுடைய அந்தஸ்து என்ன அந்தஸ்து? சில பெண்களும் நடிக்கு பின்னால போவாங்க கதவை துறக்கிறதுக்கு. யாரு போவாங்க? பெண்கள் போவாங்க. எந்த தாய் போவாள், எந்த மனைவி போவாள், எந்த குழந்தைகள் போவார், பெண் குழந்தைகள் போவார்கள் இருப்பாங்க என்றிருந்தால் பின்னால போவாங்க. இருக்கு சுவர்த்துக்குரிய கதவை துறக்கிறதுக்கு. திரும்பி பார்ப்பாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடி சில பெண்கள் வராங்கப்பா, கேட்பாங்க மாலகுன்ன வமன் அன்துன்ன, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கிறது, நீங்கள் யாரு, ஏன் இங்க வாரீங்க? அன்பான தாய்மார்களே, உங்களோட உறவாடுகிறேன், உங்களோட பேசுகிறேன். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து கேட்பாங்க மாலகுன்ன வமன் அன்துன்ன, நீங்கள் யாரு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கிறது, ஏன் இவ்வளவு தைரியமா வாரீங்க? அப்ப சொல்லுவாங்க அந்த பெண்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க யாரு தெரியுமா, நாங்க சில பெண்கள், எங்களுடைய கணவன், எங்களுடைய கணவன் எங்களுடைய வாலிப பருவத்திலேயே எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அவர் மௌத்தாகும் பொழுது சில யத்தீம்களை விட்டுட்டு போனாங்க, சில குழந்தைகளை விட்டுட்டு போனாங்க, சில சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு போனாங்க. எங்களிடத்து ரெண்டு குவாலிட்டி இருந்துச்சு, மறுமணம் செய்து கொள்றதுக்கு பணம் இருந்துச்சு, அழகம் இருந்துச்சு, பணமும் இருந்துச்சு, ரெண்டாவது கல்யாணத்துக்கு ப்ரொபோசலும் வந்துச்சு. ஆனாலும் கூட இந்த சின்ன பிள்ளைகளுக்காக வேண்டி எங்கட வாழ்க்கையை நாங்க குர்பான் செஞ்சிட்டோம். எப்படி நீங்க ஒரு உம்மத்தை கட்டி எழுப்ப வாழ்க்கையை குர்பான் செஞ்சீங்களோ, இதே போல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப நாங்க எங்கட வாழ்க்கையை குர்பான் செஞ்சோம் என்று சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்களோட சேர்ந்து தான் கதவை திறப்பாங்க. ஒரு பெண்ணுடைய விஷன் இதுதான், ஒரு பெண்ணுடைய விஷன் இதுதான். உலகத்தில் சரித்திரம் படைப்பேன் திரைக்கு பின்னால் இருந்து, சரித்திரம் படைப்பேன் திரைக்கு பின்னால் இருந்து, சரித்திரம் படைப்பேன் என்னுடைய வீட்டுக்குள் இருந்து, சரித்திரம் படைப்பேன் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய படுக்கை அறையிலிருந்து கொண்டு உலகத்தில் சரித்திரம் படைப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியைத்தான் அல்லாஹுடைய ரசூலிங்க தாராங்க எங்களுக்கு. எனவே அன்பான தாய்மார்களே, இப்ப வாய் இருக்கிற வாய், இது ஒரு மிக முக்கியமான அம்சம். இதனால சொல்லப்பட்டீங்க, உங்களை யாராவது நேசித்தாங்க, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செஞ்சிட்டாங்க, அல்லாஹ் நபி கவலைப்பட்டாங்க, ஆத்திரப்பட்டாங்க, ஆவேசப்பட்டாங்க, சொன்னாங்க இந்த ஹம்சாவுடைய உயிருக்கு 70 உயிர் வாங்கப்படும். எத்தனை உயிர்? ஒரு ஹம்சாவுடைய உயிருக்கு 70 உயிர் வாங்குவேன். அல்லாஹ் நியதி எல்லாருக்கும் ஒரே நியதி தான். அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தில் இருக்கிறான், யாரை பார்த்து? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னான், நபியே நாயகமே என்னுடைய ஹபீபே, ஃபைன் ஆகபத்தும் ஃபாகிமூ பிமிஸ்லி மா ஊகிபத்தும், நீங்க பழிக்கு பழி வாங்குவதாக இருந்தால் ஒரு உயிருக்கு ஒரு உயிர் தான் எழுவரும் சொல்லி போட்டு அல்லாஹுடைய அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து. அதையும் மன்னித்து போட்டா அவட பிறந்தன்ன, அதையும் மன்னிச்சுட்டா பிறந்தன்ன. அல்லாஹ் சொல்றான் ஒன்றுக்கு எழுவர் இல்லை, ஒன்றுக்கு ஒன்று. வலையின் சுபரத்தும் நீங்க பொறுமை செஞ்சா அதையும் விட்டு கொடுத்தா, அதையும் விட்டு கொடுத்தீங்க, பொறுமை செய்வீங்க, பொறுமை செஞ்சா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வஹுவ ஹைருல்லக்கும், அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த ஆயத்தை இறங்கிச்சதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை கேட்டதுமே தான் செஞ்ச விடயத்திலிருந்து வாபஸ் வாங்கிக் கொண்டாங்க. சொன்னாங்க நான் பழிக்கு பழி வாங்கவும் மாட்டேன், ஒன்றும் வாங்க மாட்டேன். யாரெல்லாம் இந்த சாட்ச கனியாயம் செஞ்சாங்களோ அவர்களை மன்னித்து விட்டேன். நபியினுடைய மன்னிப்பு எப்படி தெரியுமா ஆகிச்சது? இந்த சாட்சவ எந்த வஹ்ஷி கொலை செஞ்சாரோ அந்த வஹ்ஷி முஸ்லீமாக மாறிவிட்டார். எந்த ஹிந்தா எந்த பெண்மணி நபியினுடைய நெஞ்ச குழந்தை ஈர கொலைய நெஞ்சால் வெளியெடுத்து சப்பி துப்பினாலோ அந்த ஹிந்தா முஸ்லீமாக மாறிவிட்டார். அல்லாஹ் சொன்னான் நபியை பார்த்து, உலகின் சமருத்தும் நீங்க பொறுமை செஞ்சா பழிக்கு பழி வாங்காம உங்களுக்கு அது நல்ல இருக்கும் என்று சொன்னான்னு தானே. அன்றைக்கு நபி பொறுமை செஞ்சாங்க, இந்த ரெண்டு பேரும் முஸ்லீம் ஆகித்தாங்க, இந்த ரெண்டு பேரும் சஹாபியாக மாறித்தாங்க. நாளை கயாமத்துடைய நாளையில சுவர்க்க லோகத்துல ஹதரத் ஹம்சாவும் ஹதரத் வஹ்ஷியும் ஒரே பிளேட்ல சாப்பிடுவாங்க, ஒரே பிளேட்ல சாப்பிடுவாங்க. பழிக்கு பழி வாங்க போக வானம், ரிவேஞ்ச் எடுக்க போக வானம். மாமி ஏசினாவா? இல்ல, ஏசிட்டு போகட்டுமே, என்ன வரப்போகுது? மாமி தானே,
மருமகள் ஏசினாரா, மருமகள் சத்தமா பேசினாரா, சின்ன புள்ளதானே இன்னும் மெச்சூர் ஆவல்லையே, இப்ப தானே வீட்டுக்குள்ள வந்திருக்கிறான், கொஞ்ச நாள் போகக்குள்ள சரியாகிடும், என்ன செய்ய ஒரு சின்ன புள்ள, இந்த வீட்டுக்கு இப்ப தான் மகளாக வந்திருக்கிறாள் என்ற பார்வையை நாங்க பார்த்தா எப்படிப்பட்ட பார்வை? இந்த பார்வையை தான் குர்ஆன் சொல்லி தருகிறேன், சபருத்தும், நீங்க பொறுமை செஞ்சா அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹ்ஷீத விஷயத்துல பொறுமை செஞ்சாங்க, நாங்க இன்றைக்கு எங்களோட மருமகந்த விஷயத்துல பொறுமை செய்வோம், நாங்கள் இன்றைக்கு என்னோட மாமியின் விஷயத்தில் பொறுமை செய்வோம், அல்லாஹ் அதை எங்களுக்கு ஹைராக்கி வைப்பான், அல்லாஹ் அதை ஹைராக்கி வைப்பான். எனவே அன்பான தாய்மார்களே, வாய் மிக பொல்லாத சாமான். இதைத்தான் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலானுடைய காலத்தில் யாராவது உங்களுக்கு கேசித்தா, உங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டா, நீங்க என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்? ரமலான் அல்லாத காலத்தில் உங்களுக்கு ஏலும், உங்களுக்கு அனுமதிக்குது, என்ன சொன்னது போல சொல்லேலும், உங்களுக்கு ஒத்தவழிச்சாலே கென்சி போட்டு உங்களுக்கு அடிக்கலாம். எப்படி ஒரு ஆள் உங்களுக்கு அடிச்சாரு, கென்சி கூட்டிடுவாரு, இது செய்ய வேணும். உங்களுக்கு ஒரு ஆள் அடிச்சா நீங்க ஒரு ஆள் அடிச்சு, ஒரு ஆள் ஏசினா ஒரு ஆள் ஏசிடும், ஏசின அளவு தான் ஏசணும். இன்னைக்கு ஏசுறதுக்கு மாஷால்லா நல்ல டெக்னிக் இருக்குதா, டெக்னாலஜி முன்னேறி இருக்கு. இமெயில் அடுத்தாலும் சுபஹானல்லாஹ், அந்த இமெயில் அனுப்பிட்டு அந்த இமெயில ஃபார்வர்ட் பண்ணிடலாம் எல்லாருக்கும், அதுக்கு கீழே முழு கம்யூனிட்டியும் நினைச்சிருது, கமெண்ட்ஸ் எழுதுவாங்க, கமெண்ட்ஸ் உங்களோட கிரிட்டிசைசம் மிச்சம் நல்லா இருந்துச்சு, அல்லது நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன், நீங்க இப்படி செஞ்சிருக்கிறேன், உண்மையிலே இது ஒரு இப்படியான எங்களுக்கு பாடம் படிச்சு கொடுக்கத்தான் வேணும். நான் ஒரு சம்பவம் சொல்றேன், ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் நடந்த ஒரு விஷயத்தில் ரெண்டு பேருக்கு இடையில இது போகுது, இதுக்கு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவங்க கமெண்ட்ஸ் எழுதினாங்க. இதுதான் எங்க சொசைட்டியோட வள்ளல், கமெண்ட்ஸ் ஒரு பக்கம் பொண்ணுட்டு பக்கம், ஒரு பக்கம் மாப்பிட்டு பக்கம், ஒரு கூட்டத்துக்கு வேலை, நோஜம் கம்பெனி உள்ளாக்கள் வேலை தான், அதுக்கு மாஷால பிளாக்பெரி நீக்குது, வேற என்ன ஐபோன் நீக்குது, வேற என்ன நொக்கியால E70 இமெயில் எல்லாம் மாஷால சும்முள்ளாக்கத்தானே, பள்ளியில் உட்கார்ந்து கொண்டும் பாவம் செய்யறாங்க. ஈஸி ஹராம் பாவம், மத்தவண்ட மானத்தில் கை வைக்கிறோம், மத்தவண்ட மானத்தில் ஒரு வேலையை செய்ய முந்தி படியுங்கள், எனக்கு என்ன தேவை, இதில் என்ன லாபம், சுபஹானல்லாஹ். இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது எங்களுக்கு தேவையில்லாத வேலைத்தான் என்றாலும், எப்படி இது ஹைபத்து தான், இது புறம் தான் என்றாலும் அப்படி சொல்லிக்கொண்டு புறம் பேசுவாங்களாம். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த பழக்கத்தில் இல்லாம ஆக்குங்க, கமெண்ட்ஸ் எழுத போகவானம், நல்ல கமெண்ட்ஸ் எழுதுங்க, யாரும் நல்ல கமெண்ட்ஸ் எழுதுங்க, அழகான கமெண்ட்ஸ் எழுதுங்க, வரவேற்கிறோம், நல்ல கமெண்ட்ஸ் வரவேற்கிறோம், நல்ல புத்தியை வரவேற்கிறோம், நல்ல செய்தியை வரவேற்கிறோம். இந்த இன்டர்நெட்டையும் இந்த இமெயிலையும் இந்த இந்த கமெண்ட்ஸ் எழுதுற ஃபெசிலிட்டிஸையும் யூடியூப்ல ஒரு பயன் வருதுடா, அதுக்கு பேரை கிரிட்டிசைஸ் பண்ண வேணும், எழுதுங்கோ, அவரை செஞ்ச தவற அவர் தப்பி சுட்டி காட்டுங்கோ, அவனோட பயான்ல இப்படி ஒரு செய்தி இருக்குது, இதை கொஞ்சம் திருப்பிக் கொண்டா மிச்சம் நல்லா இருக்கும், என்னிடத்தையும் எத்தனையோ பேர் வந்து சொல்லுவாங்க, அந்த மக்களுக்கு எல்லாம் அனுப்பி செய்வானா, நான் அப்படிப்பட்ட மக்களுக்கு துவா செய்வது. ஏன் மனிதன் தவறு செய்யக்கூடியவன், வார்த்தைகள் முன்ன பின்னாகும், அதை வச்சு எந்த ஒரு ஆளின் எந்த ஒரு நபருடைய வார்த்தைகளின் கமெண்ட் செல்ல போகவானம், கமெண்ட்ஸ் ஒன்று செல்லோணுமா, நல்லதாக இருந்தா அழகாக எழுதுங்க, பிரச்சனை இல்லை, கெட்ட செல்லணும் இருந்தா தவறு சுட்டி காட்டணுமா, அவர்கிட்ட பேச்சு நெருங்குங்கோ, அணுகுங்கோ, உங்களோட பேச்சு மிச்சம் நல்லா இருந்துச்சு மாஷா அல்லாஹ், இதை மட்டும் கொஞ்சம் திருத்திக் கொண்டா மிச்சம் நல்லா இருக்கும், மிச்சம் நல்லா இருக்கும். இது நல்ல பழக்கம், உலமாக்கள்கிட்ட மாஷால் அமிச்சம் இருக்குது, பேசிக்கொள்வாங்க, இது இப்படி செஞ்சிருந்தா இந்த வார்த்தைக்கு பகரமாக இந்த வார்த்தையை போட்டிருந்தா மிச்சம் நல்லா இருக்கும். அல்லாஹ் அந்த உலமாக்களுக்கு ரஹமத்து செய்வானாக, அந்த மக்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. நான் எப்பயும் அந்த மக்களுக்கு துவா செய்த வழக்கம் எடுத்திருக்கு, இது நபியினுடைய ஒரு வழக்கம், தவற சுட்டி காட்டுங்கோ, அந்த தவற முறையா சுட்டி காட்டுங்கோ, சுட்டி காட்ட வேண்டிய ஆழ்த்த பேச்சு சுட்டி காட்டுங்கோ. ஒரு பெரிய ஆள் உடைய தவற ஒரு சின்ன புள்ள கண்டுட்டாரு, எப்படி சுட்டி காட்டணும், அதுக்கும் ஒரு முறைக்குது,
அதுக்கு மறுமுறை இந்த காலத்தில் மாஷா அல்லாஹ் டெக்னாலஜி ரொம்ப வேகம், பேரை போட்டு இந்நாள் இந்நாள்